கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 முதலாவது ப்ரோமோ வெளிவந்திருக்கு. முதலாவது ப்ரோமோ வழக்கம் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதுமே வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து நான் இவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான பெயர்கள்லாம் சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த முறை பிக் பாஸ் அவர்களே பெயர் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தீபாவளி வருது அப்படிங்கிறதுக்காக வெடியை வந்துட்டு ஒரு செட்டு மாதிரி வச்சு அதில் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸோட புகைப்படத்தை வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் அவர்கள் இந்த வார நாமினேஷனுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேப்ரலா அவர் சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணுமா, அப்பா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தா அவங்க பேர் வருது. சம்யுக்தாவை தொடர்ந்து வந்து சுசித்ரா அண்ட் அனிதா, அர்ச்சனா, பாலாஜி, ரம்யா பாண்டியன், சிவானி, ஆஜித்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இந்த வாரத்துக்கு. ஸோ நடுவில் வந்து ஆரி அவர்கள் வந்து கேப்டன்சியாக இருக்கிறதால அவரை வந்து இந்த வாரத்தில் யாரும் நாமினேட் பண்ண முடியாது. இதில் ஏதோ ட்விஸ்ட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது இந்த ப்ரொமோவை பார்க்குற வரையும். கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் வந்து ஒருத்தவங்க நல்லாவே சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவானி அவர்கள் சொல்லி ஆகணும். ஸோ சிவானி அவர்கள் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வரல, பட் இந்த வாரம் வந்திருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சர் திங்கிற கூட்டம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவானி, ஜித்தன், ரமேஷ், இன்னும் ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்களேருந்தே வெளியில் அனுப்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு சிவானி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 9 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுலேருந்து சம்யுக்தா இல்லை சிவானி யாராச்சும் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுசித்ராவும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் வெளியில் போனால் நல்லா தான் இருக்கும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவும் மாற்றங்கள் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் போன வாரத்துக்கான எவிக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷ் அவர்களை வெளியில் அனுப்பியிருந்தாங்க. பட் இது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாவே இருந்துச்சு. அண்ட் அடுத்த வாரத்துக்கான எவிக்ஷனில் யார் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோ பற்றின ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சிக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரசிகர்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. எந்த அப்பனும் செய்ய மாட்டாங்க, எந்த அப்பனும் அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டாங்க. எஸ்சிசி சார் பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு மகனுக்கு எதிராக இப்ப உயர்த்தின ஆளுங்களை இன்னைக்கு விஜய் வந்து புறக்கணிச்சுட்டு அவரே மாத்திட்டு இருக்காங்களா அவரை சுத்தி. குள்ளநரி கூட்டங்களும் கழுவு கூட்டங்களும் உள்ள என்னைக்கு நுழையும் போது இது விஜய்க்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. விஜய் அவர்கள் ஒரு நடிகரா உள்ள வரும்போது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்துன்னு எனக்கு தெரியும். என்னன்னா இன்கம் டாக்ஸ் ரைடுமே வந்து விஜய் சார் பொறுத்த என்ன சார், அவங்க வந்து விஜயே மட்டம் தட்டுருக்கு, விஜயே இந்த ஃபீல்ட்ல இருந்து வேற மாதிரி பண்றதுக்கு பெரிய அரசியல் சரியா கூட இருக்குமோ. நாளைக்கு